ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நியூஸ் சீரியலை பற்றினா அப்டேட்டாக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் வீக் ஒரு நியூஸ் சீரியல், இது ஒரு நியூஸ் சீரியல் தான், இது மோஸ்ட்லி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இவ்வளோ பெரிய டிலே அப்படின்றது இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இதில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனால தான் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. பட் இந்த சீரியல் இப்போதைக்கு என்ன ஆச்சு, அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது நியூஸ்லாம் நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கு பிஃபோர் சில ப்ரொமோஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொமோ ரிலீஸ் பண்ண சீரியலில் ஒன்று தான் ஆஃபீஸ் டைம். ஸோ இது ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, நல்லாவே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியும். இந்த சீரியலுக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து விஜய் டிவியில் ஆஃபீஸ் அப்படின்ற டைட்டில் வேறு லெவல் ஹிட் ஆச்சு. ஸோ ஆஃபீஸ் டைம் அப்படின்ற டைட்டிலுக்கே நிறையா பேர் வந்து லைக் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. யார் வரப்போகிறோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரொமோ ஃபைனலாக ரிலீஸ் பண்ணி வந்து 1 இயர் ஆயிடுச்சு. 2023 ஜூனில் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ ஜூன் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ இந்த சீரியல் பற்றி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேன்ஸும் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சீரியல் இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஏன்னா இப்போ அப்கமிங்ஸும் ஜீ தமிழில் இன்னும் 2 நியூ சீரியல் ப்ரொமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்த சீரியலை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இது சேனல் சைட்லேருந்தால் வரணும். மேபி யார் வருவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நெஞ்சத்தைக்கு இல்லாதே. ஸோ இந்த சீரியலுக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம என்ன ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டில் வேறு லெவல் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆல்ரெடி ஜீ தமிழ்லையே நெஞ்சத்தைக்கு இல்லாதே அப்படின்ற சீரியல் டைட்டில் வந்திருக்கு. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இது வந்து உள்ளம் கொள்ளை போதளவில் ரீமேக் தான். ஸோ சீரியலில் நிறைய ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணி தான் சீரியல் ஸ்டோரி இருக்கும். இதில் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ரெண்டு பேர் இம்பார்ட்டண்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஒன்று பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின், ரெண்டாவது வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ஒய்ஃப். ஸோ அவங்க ரெண்டு பேருமே லாஸ்ட் வர இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் தான் நிறைய சீக்வன்ஸ் வந்திருக்கும். ஸோ உள்ளம் கொள்ளை போதில் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ராமோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ சேம் அதே மாதிரி இதில் யார்ப்பா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதில் பார்க்கும்போது விஸ்வநாதன், இவங்க நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ராம்குமார் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்லோ பண்ணுறாங்க. இவங்களோட ஒய்ஃபாக கீர்த்தி பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் நிறையா சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னோடய கெஸிங்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி இதுதான் கரெக்ட் அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஸோ அதாவது மெயின் ஸ்டோரியில் ஹீரோ ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் தான் நிறையா மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ ஹீரோயின், அதுக்கடுத்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்களோட ஸ்டோரி நிறையா வந்து ஸ்டோரியில் காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை நம்ம ஷுவராகவும் சொல்ல முடியும். ஸோ அப்கமிங்ஸும் இந்த நியூஸ் சீரியல் வரப்போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.